கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 4வது வாரத்திலும் 27ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்போ அந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உமக்கு பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. இந்த நாளிலும் யாரையும் குற்றப்படுத்தாமல் யாரையும் குறை சொல்லாமல் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க இயேசப்பா. ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அப்போ உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க ராஜா. உண்மை போல எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாரிடத்திலும் தாழ்மையாக இருக்கவும் கற்றுத்தருவீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய சட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவேனி நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன்.